ஹாய் கைஸ், வெல்கம் டு டெசிவிட் இன் பேசி. ஸோ எல்லோரும் வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. வரக்கூடிய குரூப் 2 2A வந்து செப்டம்பர் மந்த் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதுக்கு வந்து இப்போலேருந்தே படிக்க ஆரம்பித்தால் தான் அவரோட நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து எல்லாருக்குமே காமன், அது இல்லாமல் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது, ஜென்ரல் தமிழ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் டிசைட் பண்ணி ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கலாமா இல்லை தமிழ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நிறைய பேர் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துருப்பீங்க. ஜென்ரல் தமிழ் வந்து கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குற மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் தான் இருப்பீங்க. நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தால் வந்து ஓரளவு வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து தமிழோட சிலபஸ் கம்மியாக இருக்கும், நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். படிக்காமல் போகிற நிறைய பேர் வந்து 60+ எடுப்பாங்க. ஓரளவு படித்தா நம்ம வந்து 75 to 80 எடுக்கலாம். பட் எல்லாருமே வந்து அந்த லெவலில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1000 members இருக்காங்கன்னா ஒரு 700 members வந்து கண்டிப்பாக வந்து 80+ வந்துடுவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் போனால் தான் நம்ம ரேங்கில் உள்ளே வர முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் படிக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 90+ க்ராஸ் பண்ணணும். 90 க்ராஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம படிக்கிறது, நோட்ஸ் நிறைய எடுக்கிறது, அதிகமான டெஸ்ட்டு போடுறது எல்லாமே. ஸோ நீங்கள் உங்களோட டார்கெட் என்ன இருக்கணும்னா 95 இருக்கணும். 95+ வந்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து அட்லீஸ்ட் 90+ நம்ம தாண்ட முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நோட்ஸ் கரெக்டாக எடுக்கணும். நான் ஜஸ்ட் புக்கில் மட்டுமே படிக்கிறேன், புக்கு படிக்கிறேன், இல்லாத ஏதோ ஒரு மெட்டீரியல் வாங்கிக்கிறேன், மெட்டீரியல் வாங்கிட்டு நான் அதை படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா ஓரளவுக்கு எடுக்கலாம். இல்லாமலாம் இல்லை, எடுக்கலாம். பட் ஆனால் வந்து நம்ம கையில் நம்ம நோட்ஸ் எழுதி படித்தா தான் ஈஸியாக ஸ்கோர் வரும். நம்ம அங்கே போயிட்டு ஏதோ ஒரு க்வெஸ்சன் இருக்குன்னா ஓகே, நம்ம இது இங்கே எழுதணுமே, இந்த சைடில் தானே எழுதியிருந்தோம், இது பக்கத்தில் தானே எழுதணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணும், ஈஸியாக வந்து ஸ்கோர் எடுக்க முடியும். ஆப்ஜெக்டிவ் டைப்பை இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நான் நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். வரக்கூடிய வீடியோஸில் கிராமர் எங்கே படிக்கணும், ப்ரோஸ் எப்படி படிக்கிறது, போயம் எப்படி படிக்கிறது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். இதில் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய நோட்ஸ் தான், நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றது தான். என்னோடய மார்க்ஸ் பார்த்திங்கன்னா போன வாட்டி ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 93 எடுத்திருந்தேன். போன மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆத்தர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் கொஞ்சம் விட்டு அதுக்கப்புறம் கிராமரில் கொஞ்சம் விட்டுருந்தேன். மற்றெல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரோஸ் அண்ட் போயம் எல்லாத்துலேயும் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா மார்க்குமே எடுத்துட்டேன். ஸோ இந்த நோட்ஸ், என்னோடய நோட்ஸ் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அதை நான் சொல்கிறேனே தவிர வேற எங்கேயும் காப்பி அடித்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நான் சொல்லலை. இது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். மோஸ்ட்லி வந்து இது மாதிரி படித்தா 90+ ஈஸியாக எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு பார்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு நோட் போட்டிருக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து மொத்தம் 3 பார்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு இருக்கும். 3 பார்ட்டையும் ஒரே நோட்டில் எழுதிட்டு வராதிங்க. இப்போ ஒரு 5 பக்கம் ப்ரோஸ் எழுதுறீங்கன்னா அடுத்த பக்கம் போயம் அப்படின்லாம் எழுதாதீங்க. ப்ரோஸுக்கு தனி நோட்டு, போயமுக்கு தனி நோட்டு, கிராமருக்கு தனி நோட்டு. மேபி ப்ரோஸுக்கு 2 நோட் கூட ஆகலாம். ஒரு நோட்டு முடிஞ்சுனா அடுத்த நோட்டை வாங்கி ப்ரோஸ்னு போட்டு எழுதுறேங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஒரு பார்ட்டுக்குமே தனித்தனி நோட் போட்டுக்குங்க. அந்த தனி நோட்டில் மேலே வந்து இது வந்து ப்ரோஸ் 1, ப்ரோஸ் 2 அப்படின்னு போட்டு எடுங்க. நோட் 1னா நோட் 1, நோட் 2னா நோட் 2. ஸோ அப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த நோட்டோட செகண்ட் பேஜில், ஃபஸ்ட்டு பக்கத்தை திருப்பிட்டு செகண்ட் பேஜில் என்ன பண்ணுறீங்க, நோட்டில் என்னென்ன சிலபஸ் இருக்கோ, சிலபஸில் அந்த ப்ரோஸ் இருக்குன்னா அந்த ப்ரோஸ் லைனாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு அந்த லைன் எழுதிட்டு எழுதின அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 4 to 5 pages வந்து எம்டியாக விட்டுருங்க. அது ஏன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா வரும்போது சொல்கிறேன். 4 to 5 pages எம்டியாக விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரோஸ் படிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லிட்டில் ஹீரோ ஆஃப் ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு 10th இருக்கும். லிட்டில் ஹீரோ ஆஃப் ஆலன் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு படிச்சுருங்க. படிச்சுட்டு திரும்ப படித்ததை ஒரு ஒரு லைனாக எழுதிட்டு வாங்க. நோட்டில் ஒரு ஒரு லைனாக எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரே பெனில் எழுத தேவையில்லை. ஒரு பெனில் எழுதுறதுக்கு பதிலாக வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய க்ரீன் பெண்ணாக இருக்கலாம், இல்லை ரெட் பென் யூஸ் பண்ணுங்கள். ரெட் பென் நல்லாயிருக்கும், நிறைய கான்ட்ராஸ்ட் எடுத்து கொடுக்கும். ரெட் பெனில் பார்த்திங்கன்னா ப்ளூ, ரெட், பிளாக் இதை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு எது எதுலாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ, மேபி இது க்வெஸ்சனாக கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பீட்டரோட லிட்டில் ஹீரோ ஆஃப் ஆலனில் வந்து பீட்டரோட ஏஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 8 இயர்ஸ் இருக்குன்னா அந்த 8 இயர்ஸ் வந்து ரெட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே? ஸோ அப்படி வந்து எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு வந்து ஃபுல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே வச்சுருங்க. ஓகேவா? எழுதி முடிச்சிடணும். இப்போ அந்த லெசன் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எழுதிட்டீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆத்தர்ஸையும் எழுதிக்கணும். ஆத்தர்ஸ் எழுதின அப்புறம் மற்ற ஏதாவது மீனிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து சைடில் எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சுட்டு திரும்ப எடுத்து படித்து பார்க்குறப்போ உங்களுக்கு எது எதுலாம் கீபோர்டில் தெரியணும். ஃபஸ்ட்டே வந்து நம்ம ரெட் பெனில் ஒரு சிலதாக எழுதியிருப்போம். ஓகேவா? திரும்ப நீங்கள் படிக்கும்போது ப்ளூவில் தான் எழுதியிருப்பீங்க. ப்ளூவில் எழுதுனது பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, இது பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது, மேபி கேட்கலாம் அப்படின்னா அது ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க.
ஏன்னா திரும்ப நம்ம ரிவிஷன் பண்ணும்போது எல்லாத்தையுமே ஃபுல்லாக கண்டிப்பாக படிக்கிறதுக்கான டைமும் இருக்காது. இது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னா நம்ம அதை தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய லெசனில் ரிவிஷன் பண்ணுறப்ப என்னென்ன குவஸ்டின் கேட்பாங்களோ அதை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எழுதுனீங்களா ஒரு லெசனு, அந்த லெசனோட லெஃப்ட் சைடில் வந்து எம்டி பேஜ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு லிட்டிலியர் ஆஃப் ஆல் அண்ட் ஆரம்பிக்கிறேன்னா வந்து ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லையா, ரெண்டு பக்கத்தில் வந்து ரைட் சைடில் எழுதுந்து ஆரம்பிப்பீங்க. அப்போ லெஃப்ட் சைடு எம்டி பேஜ் இருக்கும். அந்த லெஃப்ட் சைடு எம்டி பேஜில் என்ன பண்ணணுமா, கொஸ்டின் அப்படின்னு போட்டுட்டு ஃபஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் த பீட்டர், செகண்ட் கொஸ்டின் என்ன எழுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து பீட்டர் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு என்ன வாங்கிட்டு போனா, தேர்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா வந்து பீட்டர் வந்து என்ன அனிமலை பார்த்தான் அப்படின்ற மாதிரி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் ரைட் சைடில் எழுதிட்டு வரணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோமா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியுதா அப்படின்னு வந்து ஈஸியாக வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கடுத்து லாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து ட்ராயர் டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரோஸ் எல்லாமே எழுதலாம், எழுதிட்டு லாஸ்ட்டு பக்கம் இருக்கு இல்லையா அந்த நோட்டோட லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் பேஜஸை எம்டியாக விட்டணும். அதில் என்ன பண்ணணும்னா, நான் கீழே இருக்க கீழே என்னோடய நோட்ஸை காமிக்கிறேன், அது இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிளை ட்ரா பண்ணிக்கோங்க. டேபிளை ட்ரா பண்ணிக்கிட்டு ஆத்தர், அவங்க என்னென்ன புக் எழுதினாங்க, என்ன நேட்டிவ், பீரியட் என்ன அப்படின்றதையும் ஒரு டேபிள் ட்ரா பண்ணிவிட்டு எல்லா ஆத்தர்ஸையுமே வந்து எழுதி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப அதே ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு ஆத்தரை போய் படிக்கும்போது வந்து என்ன இருக்குது, நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி மறக்கலாம். ஏன்னா பீரியட்ஸில் ஈஸியாக மறக்கலாம், எந்த இயர்லேருந்து எந்த இயர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ நீங்கள் இந்த ஆத்தர்ஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வந்து எழுதி வச்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறப்போ லியாம் ஆஃப் லாகட்டிக்கு அடுத்து தான் வந்து மேரி மேப்ஸ் டாஜ் எழுதிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஞாபகம் வரும், இவங்களுக்கு அடுத்து தான் நம்ம இது எழுதிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் போட்டு இது மாதிரி எழுதிக்க சொல்கிறோம். கீழே என் நோட்ஸை காமிக்கிறேன், அது பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் இல்லையா டேபிள் போடணும்னு சொல்லிட்டு, இது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நோட்டோட லாஸ்ட்டில் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பேஜஸ் இருக்குன்னா அதில் இப்படி நோட்டு திருப்பி வச்சுக்கிட்டு இது மாதிரி போட்டுக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து சீரியல் நம்பர், அதுக்கடுத்து போயம், லெசனு, ஆத்தர், அவங்களோட நேஷ்னாலிட்டி என்ன, பீரியட், ஒர்க் என்ன பண்ணாங்க, டைட்டில்ஸ் அண்ட் அதர்ஸ் போட்டுட்டு இதே மாதிரி காலம்லாம் ட்ரா பண்ணிக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு ஆன்டன் கிரிக்கெட் போடுறோன்னா ஆன்டன் கிரிக்கெட் யார் எழுதுனா, அதுக்கப்புறம் வந்து எந்த நேஷன் அவர், அதுக்கப்புறம் பீரியட் என்ன, ஒர்க் என்ன, அவங்களோட டைட்டில்ஸ் என்ன அப்படின்றது, டைட்டில்ஸ் ஆர் அதர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் எழுதிட்டே வரும். டெம்பஸ்ட் இருக்கு இல்லையா, இது மாதிரி மேபி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு லிங்க்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்டன் கிரிக்கெட் வந்து ஏஸ் ஆஃப் ஃபேபிள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பீரியட் பார்த்தீங்கன்னா 622-564 BCE. அதுக்கடுத்து டெம்பஸ்டோட வில்லியம் ஷேக்ஸ்பியர் இருக்கார் இல்லையா, அவங்களோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1564. இங்கே மேனியும் 564 இருக்கும், கீழியும் 564. ஸோ இதுக்கடுத்து நம்ம இது எழுதணும், இவங்களோட பீரியட் வந்து இங்கே தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்து பார்த்து எழுதிக்கிங்க, ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக வந்து மறக்கவே மறக்காது. இது வந்து அதோட கண்டினியூட்டி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கு இல்லையா வாட் ஆர் த எலிக்சர் ஆஃப் லைஃப். எலிக்சர் ஆஃப் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா சர் சிவி ராமனோட பிறந்தநாள் பார்த்திங்கன்னா வந்து 1888. அதுக்கடுத்து வந்து நார்மன் லிட்டில் ஃபோர்ட் இருக்கார் இல்லையா, அதை காமெட் எழுதினவர், அவர் பார்த்திங்கன்னா வந்து 1889, அடுத்த வருஷம் பிறந்திருப்பார். ஸோ இப்படி ஆத்தர் மாதிரி இந்தந்த பீரியட் கடத்தி ஒரு வருவார், இவருக்கு அடுத்து இவர், இந்த லிங்க் வச்சு எழுதிட்டீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் இதுவா அதுவான்னு தெரியாமல் கரெக்டாக இது தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மார்க் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து இந்த லாஸ்ட் டேபிள்களும் போடுங்க, எல்லாத்துக்குமே போடணும், போயமாக இருக்கட்டும் ப்ரோஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு லாஸ்ட்டு ஃபைவ் டு சிக்ஸ் பேஜஸில் எல்லாத்தையும் சேர்த்து போடணும். போயமில் எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் 24 இருக்குன்னு நினைக்கிறேன், இதில் பார்த்திங்கன்னா வந்து 14 இருக்கும். ஸோ ஒரு 32-33 வரும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இது மாதிரி டேபிள்களும் போட்டு ஒரு ஒரு டைம் எழுதும்போது போட்டுக்கோங்க. டேப்லெட் கார்டு போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரோஸ் எழுதும்போது பார்த்தீங்கன்னா இதில் எழுதிட்டு வந்துட்டே இருக்கலாம், அப்போ எழுதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் நான் எழுதிட்டேன், எல்லாத்தையும் ப்ரோஸையும் எழுதிட்டேன், போயும் எழுதிட்டேன், ரிவிஷன் பண்ணும்போது இது மாதிரி டேப்லெட் கார்டு போட்டுட்டு ஒன்று ஒன்று எழுதிட்டு வாங்க. ஸோ இது ஒன்று. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டு ஆரம்பித்த உடனே வந்து நான் ஒரு நாலு பக்கம் எம்டி பேஜஸ் விட சொல்லியிருப்பேன், லீவ் 4-5 pages எம்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். அந்த நோட் ஆரம்பிக்கும் போது ஒரு எம்டி பேஜஸ் விடுங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அது ஏன் அப்படின்னா அந்த எம்டி பேஜஸில் ப்ரோஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இஸ் ப்ளஸ் ப்ளேட் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்கீங்க. ப்ரோஸ் படிக்கும்போது நிறைய வந்து கீவேர்ட்ஸ் இருக்கும், நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கும்.
அதை என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு ஃபோர் டூ பேஜஸில் அந்த எம்டி பேஜஸில் வந்து எழுதியே வாங்க. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து க்ரே லெக்ஸ் இருக்கும், க்ரீன் சி, ஒயிட் பேக்கு, ஒயிட் ப்ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைரிங் ஃபிஷ்னா என்ன, சில்வர் ஃபிஷ் லாங்காக இருக்கும், டாக் ஃபிஷ்ஷு, மேக்கரல், இதெல்லாம் தான் அதில் இருக்க கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து டெம்பஸில் என்ன இருக்கும், ப்ராஸ்பரோ ஐலாண்ட் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வருவாங்க, 12 வருஷத்துக்கு முன்னாடி வருவாங்க, மிரண்டோட வயசு என்ன, 3 இயர்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு சில கீவேர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து இது மாதிரி அந்த 4 to 5 pages எடுத்து ஃபில் பண்ணிகிட்டே அவங்க திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு இதை மட்டும் நம்ம பார்த்தா போதும், ஓகே இம்பார்ட்டன்ட்லாம் கரெக்டாக பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் இதெல்லாம் சொன்னது. இந்த லாஸ்ட் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும் மிஸ்டர் ஆமில் வந்து என்னென்ன போட்டிருக்காரு, க்ரீன் கோட் இருக்கும், க்ரீன் கோட்டாக பிளாக் கோட்டான்னு கேட்போம். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக எடுக்கக்கூடிய மார்க்ஸை வேஸ்ட் பண்ணிட்டு வந்துடாதீங்க, ஓகேவா? இதுதான் வந்து அந்த 4 to 5 pages. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் நோட்ஸ் எப்படி எடுக்கணும், ப்ரோசஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ரெட் பென் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ரெட் பெனில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இம்பார்ட்டன்ட் கீவேர்டுனு தெரியும். இப்போ நாட்ஸ் இருக்கு இல்லையா, எந்த சீன் கேட்பான், அது வந்து இருக்குது டைக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பீட்டர், பீட்டர் எத்தனை வயசு, 8 இயர்ஸ் ஆஃப் ஓல்டு, ஸ்லீவ்ஸஸ்னால் என்ன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்லி ஃபால்சஸ், இதில் இருக்க எல்லாமே வந்து நான் ஒரு ஒரு லைனாக அப்படியே தான் எழுதிட்டு வந்தது. லிட்டிலர் ஆஃப் ஆல்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து அப்படியே ஒரு ஒரு லைனாக பாயிண்ட் பண்ணிட்டு எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பேராகிராஃபில் படிக்கிறத விட இது மாதிரி பாயிண்ட் பண்ணிட்டு எழுதினீங்கன்னா அடுத்து எடுத்து படிக்கும்போது கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இல்லை எனக்கு இதில் டைம் இல்லை, நான் புக்லேயே படிச்சிருக்கணும், புக்லேயே படிச்சுட்டு போகலாம், தாராளமாக படிச்சுட்டு போகலாம். பட் ஆனால் ஏதாச்சும் ஒரு மைனூட்டாக கேட்டாங்கன்னா அங்கேயே நம்ம மார்க் எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் 90க்கு மேலே கண்டிப்பாக எடுக்க முடியும். அதுக்கு தான் வந்து உங்களோட கைப்பட எழுத சொல்கிறது. நீங்கள் இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு மாதிரி வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து குறித்து வச்சுக்கணும். இப்போ நான் வந்து இந்த ஸ்டார் போட்டு குறித்து வைக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ குறித்து வைக்கணும். இதுதான் இம்பார்ட்டண்ட்டு, இதுதான் வந்து நமக்கு கரெக்டாக பார்க்கணும், இதில் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் எதுனா ஒரு ஒரு லெசனுக்கும் வந்து மேக்ஸிமம் 2 to 2.5 hours தான் ஆகும். டெய்லி ஒரு ஒரு லெசன் நீங்கள் எழுதுனா கூட இந்த மாதத்துக்குள்ளே முடிச்சிடலாம். 14 lessons வச்சுக்கோங்க, 14 lessons நீங்கள் ஒரு 15 to 16 days எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து ஒரு 25க்குள்ளே முடிச்சிடலாம். அதுக்கடுத்து போயும் இருக்கும், போயமுக்குலாம் 2 hours கண்டிப்பாக ஆகாது, 1 hour தான் ஆகும், 1 to 1.5 hours தான் ஆகும். அதையும் ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். மதர் வந்து என்ன சொன்னாங்க, கம்ப்யூட்டர்னு சொன்னாங்க, என்ன வாங்கிட்டு போனால், கேக் வாங்கிட்டு போனோம், அதை வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கணும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஷேர் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ கேக்குக்கு பதில் அவன் கொஸ்டின் என்ன கேட்பானா, பீட்டர் வந்து அவனோட ஃப்ரெண்டு பார்க்க கேக் வாங்கிட்டு போனானா, சாக்லேட் வாங்கிட்டு போனானா, பிஸ்கெட்ஸ் வாங்கி போனோம்னு கேட்டால் வந்து நம்ம அங்கே போயிட்டு யோசிக்கக்கூடாது. ஆமாம் ஏதோ ஒன்று வாங்கிட்டு போவானே, என்ன வாங்கிட்டு போவோம் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. ஸோ இது மாதிரிலாம் ரெட் பெனில் போட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கணும். என்ன ஃப்ளார் எடுத்துகிட்டு போவோம், ப்ளூ ஃப்ளார் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது இல்லாமல் அங்கே தான் வந்து நம்ம கொஷின்ஸ் கேட்போம். நம்ம ஈஸியாக வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடமும் அது தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆங்கிரி வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த இதில் வந்து ஆங்கிரி வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. இங்கே இருக்கு இல்லையா இந்த ஆங்கிரி வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கும். அந்த ஆங்கிரி வாட்டர்ஸ் யார் சொன்னா அப்படின்னு கேட்டால் பீட்டர் தான் வந்து யோசிப்பான். நம்ம என்ன நினைப்போம், பீட்டர் தான் சொல்லியிருப்பான்னு நினச்சா பீட்டர் சொல்லியிருக்க மாட்டான், பீட்டரோட அப்பா இருக்கார் இல்லையா, அப்பா தான் வந்து ஆங்கிரி வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அது இல்லாமல் நம்ம எழுதி பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ அதுக்கு தான் நோட்ஸ் எடுக்க சொல்கிறது. இதில் மோஸ்ட்லி அவ்வளோதான் இருக்கும். இது மாதிரி வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோனா நான் கிராமர் எங்கே படிக்கணும்னு சொல்கிறேன். போயம் பார்த்திங்கன்னா வந்து ப்ரோஸோட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். போயமில் உங்களுக்கு எங்கே மிஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சனிஃபிகேஷன் அதுக்கு தான் மிஸ் ஆகும். நீங்கள் போயம் எழுதும் போதே பார்த்திங்கன்னா அதே தான் ப்ரோஸ் சொன்ன மாதிரி தான் போயம் எழுதிட்டு அதுக்கடுத்து வந்து ஆத்தர்லாம் எழுதிக்கணும். ஆத்தர் எழுதிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபிக்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து லைனாக எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து லாஸ்ட்டில் நீ தான் கொடுத்துருப்பான். லிட்டில் ஆஃப் ஆனால் பீட்டரை வந்து எங்கே எடுத்துகிட்டு போனாலும் சொல்லிட்டு பீட்டர் வந்து ஹோமுக்கு தான் எடுத்துகிட்டு போயிருப்பான், ஓகேவா, ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஸோ நம்ம ஹோம் அப்படின்னா அந்த ஹோமை ரவுண்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்னு நம்ம இங்கேயே போட்டுட்டோம்னா நம்ம அங்கே ஆப்ஷனில் ஹாஸ்பிட்டலும் கொடுத்தா கூட நம்ம அதை வந்து எந்த ஹாஸ்பிட்டல்னு நம்ம யோசிக்காமல் ஹோம்னு மட்டும் போடலாம், ஓகேவா? நீங்கள் எழுதும்போதே வந்து கொஷின் எப்படி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு தான் வந்து இங்கே ஹோம்னு போட்டு நாட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் எந்த ஒரு லெசன் ஆரம்பித்தாலும் வந்து லெஃப்ட் சைட் பேஜ் எம்டியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எம்டி பேஜஸில் என்னென்ன தெரியுமா, கொஸ்டின் எழுதிருக்கான்னு சொன்னேன். இதில் பாருங்கள் லிட்டில் ஆஃப் ஆல் அந்த லெஃப்ட் பேஜில்
என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் எழுதி வச்சிருப்பேன். ஏஜ் ஆஃப் பீட்டர் என்ன, எந்த சீசன் அது, அதுக்கப்புறம் வந்து என்ன அவன் ஃப்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போனான், மழை பெஞ்சுதா, பீட்டர் வந்து எந்த கலர் ஃப்ளாரை வந்து பிக் பண்ணான், எந்த அனிமலை லிசன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மோஸ்ட்லி வந்து இதுதான் கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு 20 கொஸ்டின்ஸ் எழுதுறீங்கன்னா மோஸ்ட்லி இதில் தான் கேட்பான், இதை வந்து நம்ம கரெக்டாக படிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி எல்லாத்தையும் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் கரெக்டாக எடுத்துங்க. நம்ம நோட்ஸ் எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக ஈஸியாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு மார்க்ஸ் நல்லாவே எடுக்கும். நோட்ஸ் ஒழுங்காக இல்லை அப்படின்னா வந்து மார்க்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாகிடும். அதை கரெக்டாக பார்த்துக்கங்க. ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கீழே கேளுங்க. மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இந்த சேனலில் கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது, டிசிபிள் டிஎன்பிசி அப்படின்னு இருக்கும், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. மற்ற ஜென்ரல் ஸ்டடீஸ் அந்த அப்புறம் நியூஸ் பேப்பர் மற்ற எல்லாமே வந்து அதில் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.